நம்ம நிகழ்ச்சியோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினந்தோறும் பெண்கள் வித்தியாசமான உணவு வகைகளை செஞ்சு கொடுத்து அசத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த வகையில் இன்னைக்கு உங்களுக்காக காத்துட்டு இருக்க ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திரா பெசரட் தான் இன்னைக்கு செய்ய போகிறாங்க. அதுக்காக வந்திருக்காங்க அருந்ததிமா. வணக்கம்மா. வணக்கம். அண்ட் ஆந்திரா பெசரட் செய்ய போகிறீங்க இன்னைக்கு? ஆமாம். அண்ட் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்ன? பாசிப்பயறு, அரிசி, வெந்தயம் ஊற வச்சுக்கணும். அதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அதோட கூட இஞ்சி, தேங்காய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே போட்டு அரைச்சிக்கணும். சரிங்கம்மா. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான உப்பு போட்டு அரைச்சி மாவை எடுத்து வச்சிடணும். ரவை உப்புமா செஞ்சு அந்த பெசரட்டு உள்ள அதை வந்து ஸ்டஃப் பண்ணி வைக்கணும். அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, சரி, இப்போ நம்ம ஆரம்பிக்கலாமா? ஓகே. ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம்? எண்ணெய் வந்து இப்போ எப்படி நம்ம நார்மல் எண்ணெயிலேயே நம்ம பண்ணலாம், கடலை எண்ணெயிலேயே பண்ணலாம். ம், சரி. பயறு ஊற போடுறதுக்கு முதல் நாள் ராத்திரியே ஊற போட்டுடணும். ஓ, முதல் நாள் ராத்திரியே நம்ம? அப்போ நல்லா ஊறி நல்லா இதுவாக இருக்கும். கடுகு, கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு செதுக்கு. கடுகு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், இதோடு சேர்ந்து கொத்தமல்லி அப்புறம் கருவேப்பிலை போட்டு நம்ம தாளிக்க போகிறோம். தண்ணி உடனே வேணும். ம், இந்தாங்கம்மா. நிஜமாலே இந்த மாதிரி அப்படி பொறிச்சு வெடிக்கும் போது ஒரு சந்தோஷம் ஏற்படும். நம்ம குக் பண்ணும்போது ஒரு வாசனை, கமகமான வாசனை வரும். தண்ணி வந்து கொட்டியாச்சு, தண்ணி கொதிக்குது. இப்ப ரவை. ஓகே, உப்பு நம்ம இது போட்ட பிறகு ஆட் பண்ணலாமா இல்லை உப்பு போட்டுட்டீங்களா? ஆல்ரெடி போட்டாச்சு. ஓகே. ஸோ தண்ணி கொதிக்கும் போதே உப்பு வந்து அவங்க மிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதன் பிறகு இந்த அந்த மரக்கரண்டி தாங்களே. உப்புமா ஆயிடுச்சு, ரெடி. இப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்து அரைக்க போகிறோம். இந்த பயிர், இப்போ இந்த பயிரோட கூட பச்சை மிளகாய், தேங்காய், இஞ்சி, கருவேப்பிலை. கருவேப்பிலையும் போட்டு அதில் அரைச்சிடுறோம் எல்லாமே. நம்ம ஆட் பண்ண வேண்டாமாம்மா? பண்ணினோம், மசிஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து. சரி. ஸோ கொஞ்சம் அரைச்ச பிறகு இப்போ அவங்க வந்து உப்பு ஆட் பண்ணுறாங்க. கொஞ்சம் தண்ணி விடு, கொஞ்சம் உரிமை, சும்மா லைட்டாக கொஞ்சோண்டு விட்டால் போதும் தண்ணி. ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கொண்டதுனால தண்ணி தன்மை அதிலே வரும் அப்படின்றதுனால அந்த இதுலே அரைச்சிடலான்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலி இப்போ பெசரட் ரெடி ஆயிடுச்சு. அம்மா ஆல்ரெடி செஞ்சு ரெடியாக வச்சாச்சு. இந்த மாவில் கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும். ஓகே, வெங்காயம் போட்டால் அந்த ருசி. ஆமாம், இதில் வந்து கருவேப்பிலையை போட்டு அரைச்சிட்டோம். அதனால் கொத்தமல்லி மேலே கொஞ்சம், இதெல்லாம் கொத்தமல்லியெல்லாம் போடுறது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், ஒரு வாசனை, இன்னும் தூண்டுதல் அதிகமாக ஏற்படுத்தும் நமக்கு, நம்ம சாப்பிடணும் அப்படின்ற ஆசையை ஏற்படுத்தும். இப்போ ஓகே, ஓகே, கொஞ்சம் இந்த பக்கம் எடுத்துடும். இப்போ அடுத்ததான் அந்த பெசரட் மேலே அந்த உப்புமாவை வந்து இப்படி வைக்கணும். ஓகே. ஏன்னா தோசை மேலே அவங்க உப்புமாவை வந்து ஸ்டஃப் பண்ணி அப்படி ரோல் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ நான் ரெடி. ஆந்திரா பெசரட் ரெடி, டேஸ்ட் பாருங்கள். ஓகே, பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக அப்படியே சூப்பராக இருக்குது. சாப்பிட போகிறேன். வா, நிஜமாலே செம்ம ருசின்னு சொல்லலாம். ஒரு ஹெல்த்தியான டிஷ் உங்களுக்காக செஞ்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள்.